எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எதுக்கு ஹாக்கி அதிகமாக விளையாட மாட்டுறாங்க, கிரிக்கெட் அதிகமாக விளையாடுறாங்க, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியா எந்த அளவுக்கு ஹாக்கியில் சாதிச்சிச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 1928 1956 வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ஸில் மொத்தமாக 6 ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்குங்க. அந்த 6 ஒலிம்பிக்ஸ்லேயும் இந்தியா தாங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 6 ஒலிம்பிக்ஸ்லேயும் இந்தியா மொத்தம் 24 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு, 128 கோல்ஸும் அடிச்சிருக்கு. ஹாக்கியில இது வரைக்கும் 8 கோல்டு 1 சில்வர் 2 பிரான்ஸ் ஜெயிச்ச ஒரே டீம் இந்தியன் ஹாக்கி டீம் மட்டும்தாங்க. இது வரைக்கும் இந்த ரெக்கார்டை வேற எந்த டீமாலையும் பிரேக் பண்ண முடியல. இவ்வளோ நல்லா இருந்த இந்தியன் ஹாக்கி டீம் எப்போ டவுன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோடர்ஃப் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தாங்க. ஆஸ்ட்ரோடர்ஃப்னா ஒன்றும் இல்லை, செயற்கை புல் மைதானம் அப்படிங்கிறது தாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஆஸ்ட்ரோடர்ஃபில் விளையாட ஆரம்பித்தோம், இந்தியா டீம் கிராவல்லே விளையாடிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஆஸ்ட்ரோடர்ஃபில் தான் எல்லா மேட்சும் விளையாடணும் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஆஸ்ட்ரோடர்ஃபால் விளையாட முடியலங்க. ஸோ அதனாலேயே தொடர்ந்து எல்லா மேட்சும் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1983 கபில் தேவ் தலைமையிலான இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. ஸோ அப்போ தான் டெலிவிஷனும் வளர்ந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் மக்கள் பார்வை வந்து ஹாக்கியிலேருந்து கிரிக்கெட்டுக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டு. பொதுவாகவே நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே கிரிக்கெட் விளையாடலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு பாலும் ஒரு பேட் இருந்தால் மட்டும் போதும். ஆனால் ஹாக்கி விளையாடுறதுக்கு அப்படி கிடையாதுங்க. ஹாக்கி விளையாடுறோம்னா 11 பேர் விளையாடுறதுக்கு 11 ஸ்டிக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் தனியாக கோலிக்கு பர் கிட்டு அப்படிங்கிறதும் வேணும். ஸோ அதனாலேயே ஹாக்கி வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஹாக்கிக்கு அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை என்கரேஜ் பண்ணுறதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. நம்ம கிரிக்கெட்டை ரோட் சைட்லேயோ அப்படி இல்லையோ நம்ம ஸ்ட்ரீட்லேயோ விளையாடலாங்க. ஆனால் நம்ம ஹாக்கியை அப்படி விளையாட முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கிரவுண்டு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க நம்ம விளையாட முடியும். இதனாலேயே நம்ம எல்லாருமே ஹாக்கி விளையாடுறதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம கவர்மெண்ட்டை சொல்லலாங்க. 1983 அப்புறம் இந்தியன் ஹாக்கிக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் அப்படியுமே குறைச்சிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்தியன் ஹாக்கிக்கு உண்டான ஃபண்ட்ஸையும் கவர்மெண்ட்டையும் குறைச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு கூட ஆசைப்படுறாங்க. August 2012 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஹாக்கி வந்து நம்மளோட நேஷனல் கேம் கிடையாது அப்படின்னு ஆஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஸ்போர்ட்ஸும் ஒரு நேஷனல் ஸ்போர்ட் இல்லை. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியாவை சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. IPL இந்தியன் பிரீமியர் லீக் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே APHL பிரீமியர் ஹாக்கி லீக் அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை எந்த மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன் இந்தியன் ஹாக்கி மேட்சை எந்த டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணுறது கூட கிடையாது. இதுலேருந்தே தெரியுது கிரிக்கெட்டு கொடுக்குற முக்கியத்துவம் ஹாக்கி கொடுக்கல அப்படின்னு. அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன் கிரிக்கெட்டு அப்புறம் கிரிக்கெட்டர்ஸ் மேலே நிறைய பணத்தை வந்து பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்க்கெட்டிங், ஃபேன்சி அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே கிரிக்கெட்டர்ஸை வச்சு தாங்க எடுக்கிறாங்க. உஷா ஃபேனுக்கு எதுக்குங்க தோனி, ஆல்ட்ரே ஷாம்புக்கு எதுக்குங்க விராட் கோலி. ஸோ கிரிக்கெட்லேயும் கிரிக்கெட்டர் மேலேயும் பிஸ்னஸ் மேன் வந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமாவும் கிரிக்கெட்டர்ஸ் வந்து நல்லா வெளியேவும் தெரியவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாக பேசலை. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபேக்ட்ஸு, அதுக்காக தாங்க சொல்கிறோம். மக்கள் ஏன் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு நான் கேட்கலங்க, ஏன் ஹாக்கி விளையாட மாட்டுறாங்க அப்படின்னு தாங்க கேட்குறோம். 2016 அப்புறம் இந்தியாவில் ஹாக்கிக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒடிசா கவர்மெண்ட்டு வந்து இந்தியன் ஹாக்கி டீம் மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண வந்திருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14th edition ஆஃப் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் ஒடிசாவில் புவனேஸ்வரில் நடக்க போகுதுங்க. November 28 to December 16 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணணும். நம்ம கிரிக்கெட்டில் மட்டும் ஜெயிச்சா போதாதுங்க, நம்ம எல்லா கேம்ஸ்லையும் நம்ம ஜெயிக்கணும். கிரிக்கெட் மாதிரியே நம்ம எல்லா கேம்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.